வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ஐவேலி. இந்த ஐவேலி மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. ஐவேலி மூலிகையினுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு தாதுக்களை பெருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, பெண் மலடு போக்கக்கூடியது, நம்மளுடைய உடல்களில் ஏற்படக்கூடிய மேக வாயு பிடிப்பை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது, வீக்கங்களை கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய கரப்பான் என்று சொல்லக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாத நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வாத சம்பந்தப்பட்ட நோய்களையும் வீக்கங்களை கரைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த சிறந்த மூலிகை இந்த ஐவேலி மூலிகை. இப்போ இந்த ஐவேலி மூலிகையை பெண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மலட்டுத்தன்மை அதிகமாகவே வந்துடுது. அது என்ன காரணத்தால மலட்டுத்தன்மை வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட காரணங்களாலும் அவர்களுடைய உடல்ல வந்து அந்த ஹார்மோன் இன்பேலன்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் பேலன்சிங் இல்லாமல் போவது காரணமாகவும் சத்து குறைபாடு காரணமாகவும் அவர்களுக்கு அந்த மலட்டுத்தன்மை வந்துடுது. இதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய தொற்று காரணமாக இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு திருமணமான உடனேயே கரு தரிப்பதில்லை. அப்போ அந்த கரு தரிக்காத காலங்களில் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது டாக்டர் பார்த்துட்டு முதல்ல சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கின்றது, நீர் கொப்பளங்கள் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு கரு தரிப்பதற்கு காலதாமதமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நீர்க்கட்டிகள் வருவதற்கு காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் சித்தர் பெருமக்கள்லாம் அதை வந்து சூதக கட்டு என்று சொல்லுவார்கள். பொதுவாக பெண்களுக்கு அந்த பெண் மலட்டுத்தன்மையை நீக்குவதற்கு அந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் அதுபோல அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கிருமி தொற்றுகளை வெளியேற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த மூலிகையாக இருந்து வந்திருக்கு. இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த அதாவது ஆண் மலட்டு தன்மையை போக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. தாது பெருக்கியாகவும் உடலுக்கு வலிவூட்டக்கூடிய தன்மையும் வாய்ந்த ஒரு சிறந்த மூலிகை. இதை நம்ம அன்றாட உணவுல கூட நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல்ல சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் வியாதிகள் மேலும் கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. இந்த வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்தவர்களுக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி முழங்கால் இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி உள்ளவர்கள் வெளி உபயோகமாக இந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த வீக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாயிடும், வாத சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாயிடும். சருமத்தை அழகூட்டக்கூடிய இந்த மூலிகை எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த அடிப்பட்ட காயங்கள், குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியர்க்குறு போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ நம்ம இந்த ஐவேலி மூலிகையை வைத்து ஐவேலி மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை எந்தெந்த நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்க ஐயா. தண்ணீர் குடிங்க. நம்ம ஒரு 2 டம்ளர் அளவிற்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நன்றாக காய்ச்ச வேண்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 4-5 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகு நம்மளுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. சிறிதளவு மிளகு, சீரகம் சிறிதளவு, இந்துப்பு நமக்கு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ இந்த ஐவேலி மூலிகையினுடைய இலையை நம்ம சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த இலையை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம். இப்போ இதை நல்லா நம்ம தேவையான அளவு இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கிறோம். இப்போ நமக்கு தேவையான இந்த ஐவேலி மூலிகை கஷாயம் தயாராயிடுச்சு. ஐவேலி மூலிகை கஷாயம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அதை கொதிக்க வைத்து பூண்டு, மிளகு, சீரகம் மற்றும் இந்துப்பு போட்டு அதனுடன் ஐவேலி மூலிகையை போட்டு நன்கு காய்ச்சி வடிகட்டினால் ஐவேலி மூலிகை கஷாயம் தயார். நம்மளுடைய உடல்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேருக்கு இன்னைக்கு மூச்சு பிடிப்பு, தசை பிடிப்பு அப்படின்னு சொல்லி குனிஞ்சா நிமிர முடியாது. ஏதாவது வெயிட்டா தூக்குனாங்கன்னா தூக்கினபடியே தான் இருப்பாங்க, கையை கீழே இறக்க முடியாது. அந்த மாதிரி தசை பிடிப்பு, வாயு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூச்சு பிடிப்பு, தசை பிடிப்பு, வாயு பிடிப்பு, மேக வாயு அதிகமானதால தான் இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் வரும். அந்த மாதிரி அந்த மேக வாயுவை போக்குவதற்கு இந்த ஐவேலி மூலிகை கஷாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் ஆண்களுக்கு நல்ல தாது விருத்தியாகவும், பெண்களுடைய மலட்டுத்தன்மையை போக்கக்கூடியதும், உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும், குழந்தைகளுக்கு நல்ல உடல் தேக வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த மூலிகையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பெரும் கழிச்சல், அதாவது வயிற்றோட்டம் போக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை உட்கொள்ளும் பொழுது சிறு குழந்தைகளுக்கு ஒரு 10 மில்லிகிராம் வரைக்கும் கொடுத்தோம்னா போதும், பெரியவர்களுக்கு 20 மில்லியிலிருந்து 30 மில்லி வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும் கொடுத்தோம்னா போதும். அதிகமாக கழிச்சல் போச்சுனாக்கா மோர் சாப்பிட்டு அதை நிறுத்திக்கலாம். இந்த மருந்தை சாப்பிடுவதையும் இந்த கஷாயம் சாப்பிட்றதையும் நிறுத்திக்கிறது நல்லது. இந்த மூலிகையை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஐயா, அதுவும் அளவோட வந்து கையாளணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில பார்க்க போற ரெசிபி தினை தக்காளி சாதம். இந்த சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். தினை அரிசி, தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேற்பிலை, புதினா இலை, பன்னீர், சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நல்லெண்ணெய், இந்துப்பு. இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இதில் சோம்பு, சீரகம், இது கூட சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க.
கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதுல கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். இதுல கூட புதினா இலை, கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, காரத்துக்கு ஏத்த மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், தனியா தூள், இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல திணை அரிசியும் ஆட் பண்ண போறோம் இல்லையா, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட திணை அரிசி, இது வேகறதுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாத்திரத்துல நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம். இப்போ இந்த பாத்திரத்துல நம்ம பன்னீர் கொஞ்சம் வறுத்துக்கலாம். பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க, எண்ணெய் சூடானதும் அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பிரவுன் ஆற வரைக்கும் பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம்.
நல்லா வெந்துடுச்சு. இதுல இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். தினை தக்காளி சாதம் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதில் சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சியை போட்டு அதனுடன் தக்காளி சேர்த்து நன்கு வதக்கவும். பின் புதினா மற்றும் கொத்தமல்லி தழையை சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் மற்றும் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து கிளறவும். பின் அதனுடன் தினை அரிசி சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து வேக விடவும். வாணலியில் நல்லெண்ணெயை விட்டு அதில் நறுக்கிய பன்னீர் துண்டுகளை போட்டு பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும். பின் ஏற்கனவே வேக வைத்த தக்காளி சாதத்துடன் வறுத்த பன்னீர் துண்டுகளை சேர்த்து கிளறி எடுத்தால் தினை தக்காளி சாதம் தயார். சுவையான தினை தக்காளி சாதம் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா உங்க வீட்டுல செய்ய முடியுங்க. எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.